Hi, hello friends, welcome to AG family. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரேந்தர் ப்ரோட ப்ரீமியம் கிரியேட் ஓப்பனிங். அவருக்கு தான் சும்மாவே லெஜெண்டரியெல்லாம் வாரி வழங்குவாங்களே அந்த மாதிரி தான் இந்த டைமும் வாரி வழங்கிட்டாங்க. 5 லெஜெண்டரி கொடுத்துருக்காங்க. அவர் பாதிலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ட்ரெஸ் தான் தெரிஞ்சுது. அது ஆக்சுவலாக கேரண்டி கூட கிடையாது, பாருங்க, கேரண்டி கிடையாது. கேரண்டியில் அவருக்கு என்ன தந்தாங்கன்னா பேன் இல்லை, ஓ ஹெட் கியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சுவலாக ட்ரெஸ் சாராக்கு சூப்பராக இருந்துச்சு, பட் எனக்கு கிடைக்கல. அவர் கிடச்சிருக்கு இத்தனைக்கு அவர் கார்லோ தான் வச்சுருக்காரு. நம்ம சுரேன் ப்ரோ தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு, ப்ரோ ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார்ல. ஸோ வெக்டாருக்கு போனார். வெக்டார் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் நம்மக்கிட்ட சொல்லும் போது வெக்டார் வச்சு ஓப்பன் பண்ண மட்டும் தான் சொன்னார். ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவரும் ட்ரெஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணார். டச்லாம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, ஏன்னா நம்ம அவருக்கு தான் நிறைய கிடைக்கிது. ஸோ அவர் பேச நம்ம எல்லாமே கேட்போம், அதாவது நாங்கள், பட் அவர் அந்த டைம் எங்கிட்ட சொல்லவே கிடையாது. சரின்னு ஓப்பன் பண்ணார். டமால் டுமில்னு 10 வந்து இறங்குச்சு. இறங்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்புறம் ஹெல்மெட், ஹெல்மெட் எப்படி இல்லை, கேரண்டி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. கேரண்டியில் பேன் வேறு லெவல், அதுவும் அந்த இதோட செட் தான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு கிடச்சிது, அதனால் எனக்கு பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல அக்கா வந்துட்டேன் உள்ள, என்ன பண்ணுற அப்படின்னு உள்ள சும்மா வந்து பார்த்தா இவன் நிற்கிறான். என்னடா நிற்கிறான் உள்ள அப்படின்னு பார்த்தா, என்ன சாமி பண்ணுறீங்க அப்படின்னேன். அப்போது வந்து இல்லை, நான் ப்ரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ண வந்தேன் அப்படின்னா, சரி ஓப்பன் பண்ணிட்டியா, ஏன் என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்டால், நீ வந்தால் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டான். நமக்கு இதை லக் இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, அசிங்கமாக போச்சு. இருந்தாலும் நான் அதை காட்டிக்காமல் அமைதியாக நின்ட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண சொன்னால் ரொம்ப நேரம் சத்தியமே காணும். பார்த்து தட்டிக்கிட்டே இருக்கிறான் பாட்டுக்கு. சரி ஓப்பன் பண்ண கடைசியில் ஒரு வழியா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால், ஓப்பன் பண்ணால் பாருங்கள், டமால் டுமில்னு 10 வந்து மேலேருந்து டமால்னு இறங்குச்சு. இறங்கணுன்னு என்னடா அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஒன்ல ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு எனக்கு, எம்சோன் கொடுத்துருவானோ அப்படின்னு. ஆனால் நான் சுமக் மணிங்கில் இருந்தேன், தரமாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். பாருங்கள் கடைசியில் M7 கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், எல்லாருக்கும் லக் இருக்குது என்னை தவிர. இட்ஸ் ஓகே, ஆல் ஃபேட், என்ன பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.